தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் எங்கள் வணக்கம் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபது சீசனில் பல சற்கள்களை கண்டது தொடரின் பாதியில் தினேஷ் கார்த்திக் கேப்டன் பதவியிலிருந்து விலகியது ஆண்ட்ரி ரசலின் மோசமான ஆட்டம் தொடர் தோல்விகள் என பல பிரச்சினைகள் அந்த அணியில் இருந்தது அதுபோல் சுனில் நரேனின் மோசமான ஃபார்ம் அணிக்கு பெரும் தலைவலியாக அமைந்தது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி பிளே ஆஃப் சுட்டுக்கு முன்னேறமால் வெளியேறியது மேலும் பல போட்டிகளில் அந்த அணி ஆடும் லெவனை மாற்றி மாற்றி களமிறக்கியது ஆனாலும் தோல்வியே மிஞ்சியது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி பதினான்கு போட்டிகளில் ஆடி ஏழில் வெற்றியும் ஏழில் தோல்வியும் அடைந்தது இதன் மூலம் அந்த அணி புள்ளிப்பட்டியலில் ஐந்தாம் இடத்தை பெற்றது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஏலத்துக்கு முன்பாக விடுவிக்கப்பட வாய்ப்புள்ள ஐந்து வீரர்கள் குறித்து இந்த வீடியோவில் காணலாம் இந்த வரிசையில் நாம் முதலாவதாக பார்க்க இருப்பது குல்தீப் யாதவ் இந்திய அணிக்காக ஆடி வரும் குல்தீப் யாதவிற்கு ஐபிஎல் தொடரில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியில் நிரந்தர வாய்ப்பு வழங்கப்படுவதில்லை அது மட்டுமல்லாமல் இவர் ஐபிஎல் தொடர்களில் சிறந்த பங்களிப்பை அளிப்பதில்லை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஐபிஎல் தொடரில் ஒன்பது போட்டிகளில் களமிறங்கி வரும் நான்கு விக்கெட்டுகள் மட்டுமே எடுத்தார் அதுபோல ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபதில் ஐந்து போட்டிகளில் களமிறங்கி வரும் ஒரு விக்கெட் மட்டுமே வீழ்த்தினார் வருண் சக்கரவர்த்தி மற்றும் சுனில் நரேல் இருவரும் கொல்கத்தா நைட் அணிக்காக ஓரளவு சிறந்த பங்களிப்பை சுழற்பந்து வீச்சில் கொடுத்தனர் இதனால் குல்தீப் யாதவ் மீது அணி நிர்வாகம் அதிருப்தி அடைந்ததாக தெரிகிறது எனவே இவரை கொல்கத்தா நைட் அணியிலிருந்து கலற்றிவிடப் போவதாக தகவல்கள் வருகிறது இந்த வரிசையில் நாம் அடுத்ததாக பார்த்திருப்பது கிறிஸ் கிரீன் உலகின் பல அணிகளுக்காக டுவெண்ட்டி டுவெண்ட்டி லீக்கில் ஆடி வருபவர் கிறிஸ் கிரீன் இவர் ஒரு சிறந்த ஆல்ரவுண்டர் இவர் ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபதில் ஒரு போட்டியில் மட்டுமே களமிறக்கப்பட்டார் அதில் பந்து வீசி இருபத்தி நான்கு ரன்கள் விட்டு கொடுத்தார் விக்கெட் எதுவும் வீழ்த்தவில்லை மேலும் அணியில் ஆடும் லெவனில் வெளிநாட்டு வீரர்கள் நான்கு பேர் மட்டுமே ஆட வேண்டும் என்பதால் இயான் மோர்கன் ஆண்ட்ரி ரெசல் பேட் கமின்ஸ் மற்றும் சுனில் நரேன் போன்ற வீரர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது எனவே ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓரு ஏலத்திற்கு முன்பாக இவரும் அணியிலிருந்து கலற்றிவிடப்படலாம் அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது டீம் சீஃபர்ட் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியில் இடம்பெற்றிருந்த ஹாரி கெர்னேக்கு பதிலாக அணியில் எடுக்கப்பட்டவர் அமெரிக்காவை சேர்ந்த அலி கான் அவர் காயம் காரணமாக விலகிய போது அவருக்கு பதிலாக சேர்க்கப்பட்டவர் நியூசிலாந்து அணியைச் சேர்ந்த டீம் ஸ்ரீஃபர்ட் இவரும் மற்ற வெளிநாட்டு வீரர்கள் ஆடும் லெவனை ஆக்கிரமித்ததால் இவருக்கும் இடம் கிடைக்கவில்லை கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியில் போதுமான வெளிநாட்டு வீரர்கள் இருப்பதால் இவரையும் கலற்றிவிடவே அதிக வாய்ப்புகள் உள்ளது அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது தினேஷ் கார்த்திக் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஐபிஎல் தொடரின் போது கௌதம் கம்பீர் கேப்டன் பதவியை விட்டு விலகிய போது அணியின் தலைமை பொறுப்பை ஏற்றவர் தினேஷ் கார்த்திக் அவர் தலைமையின் கீழ் முதல் சீசனில் மூன்றாம் இடத்தை பிடித்தது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி ஆனால் ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபதை பொறுத்தவரை தினேஷ் கார்த்திக்கின் ஆட்டம் மிகவும் சுதப்பலாகவே இருந்தது பதினான்கு போட்டிகளில் ஆடி வெறும் நூற்றி அறுபத்தி ஒன்பது ரன்கள் மட்டுமே எடுத்தார் ஆவரேஜ் பதினான்கு புள்ளி பூஜ்ஜியம் எட்டு ஆகும் மேலும் தொடரின் பாதியில் கேப்டன் பதவியை தொடர்ந்து பேட்டிங்கில் கவனம் செலுத்த முயன்றார் ஆனால் அவர் எதிர்பார்த்த அளவு ஆட்டங்களில் சோபிக்கவில்லை எனவே கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி நிர்வாகம் தினேஷ் கார்த்திகை அணியிலிருந்து நீக்கும் என எதிர்பார்க்கலாம் அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது சித்தேஷ் லட் ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபதுக்கு முன்பாக மும்பை இந்தியன்ஸ் அணியிடமிருந்து சித்தேஷ் லட்டை வாங்கியது கொல்கத்தா அணி இவர் ஒரு தொடக்க ஆட்டக்காரர் இவரை சுப்மன் கில்லுக்கு மாற்றாக நினைத்து வாங்கியது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி ஆனால் சுப்மன் கில் தனது சிறப்பான ஆட்டத்தின் மூலம் அணியில் நிரந்தர இடம் பிடித்தார் மேலும் அனுபவ வீரர்களான ராகுல் திரிபாதி மற்றும் நிதிஷ் ராணாவும் தொடக்க வீரர்களாகவும் களமிறங்கி சிறப்பாக ஆடியதால் இவருக்கு வாய்ப்புகள் வழங்கப்படவில்லை மேலும் போதுமான அளவு தொடக்க வீரர்கள் அணியில் இருப்பதால் இவரும் கழற்றி விடப்படலாம் என தெரிகிறது இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் மட்டும் ஷேர் பண்ணுங்க எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க பண்ணிக்கோங்க தேங்க் யூ